ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் பாட்டி இருக்கிறப்பிலேருந்து செய்வாங்க. இது ஒரு வந்து ஓல்டு ட்ரெடிஷ்னல் டிஷ்ன்னு சொல்லலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். அரிசி மாவு, கொஞ்சோண்டு உப்பு, வெல்லம், ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன், தேங்காய், இந்த ஒரு முடி வந்து ஃபுல்லாக வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன், ஏலக்காய், ரெண்டு ஏலக்காய், இதான் இதுக்கு தேவையானது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அரிசி மாவை வந்து நம்ம சலிச்சு எடுத்துப்போம். சளிச்ச மாவு எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப்பு, ரெண்டு பவுல் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் பவுல், டம்ளர் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதையே லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எதில் எடுத்துக்கிறீங்களோ அதிலே வந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். மாவு இப்போ செய்கிறதுக்கு வந்து தண்ணி கொஞ்சோண்டு சூடு பண்ணிப்போம். ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து அந்த வார்ம் வாட்டரை ஊற்றி நல்லா நம்ம மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ இதுக்கு நீங்கள் தண்ணி வந்து எந்த பவுல் யூஸ் பண்ணீங்களோ அந்த, நான் யூஸ் பண்ண பவுலே வந்து 1.25 பவுல் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து அந்த மாதிரி எது எடுத்துக்கிறீங்களோ அதில் வந்து அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட் எடுத்தனா நிறையா ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பிசைஞ்சிட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது, பாத்திரத்தையும் அதே மாதிரி ஒட்டாது. இது வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம பாகு வந்து காய்ச்சிப்போம். இப்போ இதே பவுலில் வந்து 1.5 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கலாம் பாகு காய்ச்சறதுக்கு. லாஸ்டில் வந்து வெள்ளம் 1-2 கரையாமல் இருந்தால் பரவாயில்ல, அந்த ஹீட்லேயே உங்களுக்கு கரைஞ்சிரும். இப்போ அதே பேன் எடுத்துக்கிறேன், அதில் வந்து 3/4 அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிப்போம். தண்ணி வந்து நல்லா சூடு வரட்டும் உங்களுக்கு, அப்போ தான் வந்து நம்ம மாவு வந்து இதில் இது பண்ணுறப்ப கரையாது. இந்த மாதிரி வந்து ஒரு சாரணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உருட்டி உருட்டி போட்டிங்கன்னா வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா உள்ளே வந்து இனிப்பு வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு போயிருக்காது, அப்போ வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு உருட்டி உருட்டி போகிறது பிடிக்கும்னா சின்ன பால் சைஸில் உருட்டி உருட்டி போடலாம். அதில் நான் லாஸ்ட்டில் காமிச்சிருப்பேன். நான் இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த சாரணிலலாம் வச்சு நான் பிழிஞ்சு விட போகிறேன். இந்த மாதிரி வந்து பால் மாதிரி நீங்கள் உருட்டிக்கிட்டு இந்த சாரணி மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து கீழே அழகாக வந்துடும். இது வந்து தண்ணி கொதி வந்த பிறகு தான் நீங்கள் பண்ணணும், இல்லைனா வந்து தண்ணியில் கரைஞ்சிரும் மாவு உங்களுக்கு.
இப்போது எல்லாமே வந்து இந்த சைஸ்க்கு பால் மாதிரி கூட நீங்கள் உருட்டி போடலாம். வேணால் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் கூட நல்லாயிருக்கும். எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போ வந்து ரொம்ப போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுவே வந்து வெந்தோடனே உங்களுக்கு எல்லாமே மேலே வந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணாலும் அதெல்லாம் உடஞ்சிரும். ஸோ ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். அது வெந்தோடனே வந்து நம்ம அதுக்கப்புறம் பாகு ஊற்றிக்கலாம். இப்போ இது ஓரளவு முக்கால்வாசி வெந்துருச்சு. நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கோம்ல அதை வேணால் இந்த மாதிரி ரவுண்டாக போடுறப்ப அதுதான் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதை எடுத்து லைட்டாக நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும். கொஞ்சம் மாவு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா அதுவும் வெந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. 1 நிமிஷம் கொதித்தோடனே ஒரு 2 செகண்ட் கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபில்டர் வடிகட்டியில் வந்து நம்ம வடிகட்டிப்போம். ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால் இந்த மாதிரி மேக்ஸிமம் வடிகட்டி ஊற்றுங்க. இப்போ இது நல்லா வடிகட்டி ஊற்றினோடனே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். இந்த பாகு வந்து உங்களுக்கு கொதிக்க கொதிக்க கலர் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நல்லா ஃபுல்லாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி இது வந்து லைட்டாக நல்லா கொதி வந்தோடனே அதிலலாம் வந்து அந்த ஸ்வீட் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இறங்கினோடனே நம்ம வந்து கொஞ்சோண்டு தேங்காய் வந்து திருவி போட்டுப்போம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காவும் இடித்து போட்டுருவோம். நல்லா ஒரு மூடி பெரிய மூடி தேங்காய் வந்து துருவிக்கங்க. நீங்கள் துருவிக்கிட்டாலும் சரி, இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து ஜாரில் போட்டு பல்ஸ் கொடுத்தீங்கனாலே துருவின மாதிரி வந்துடும். அதையும் இதில் போட்டுப்போம். தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப கொதிக்க விடாதீங்க, உடனே ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.